यत्किञ्चित् सचराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः चिन्मयं व्याप्यत् सर्वं त्रैलोक्यं सचराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः सर्वश्रुतिशिरोरत्न विराजितपदाम्बुजः वेदान्ताम्बुजसूर्यो यः तस्मै श्रीगुरवे नमः व्योमातीतो निरञ्जनः बिन्दुनादकलातीतः तस्मै श्रीगुरवे नमः ज्ञानशक्तिसमारूढः तत्त्वमाला विभूषितः भुक्तिमुक्तिप्रदाता च अनेकजन्मसम्प्राप्तकर्मबन्धविदाहिने आत्मज्ञानप्रदानेन तस्मै श्रीगुरवे नमः शोषणं भवसिन्धोश्च ज्ञापनं सारसम्पतः गुरोर्पादोदकं सम्यक् तस्मै श्रीगुरवे नमः न गुरोरधिकं तत्त्वं न गुरोरधिकं तपः तत्त्वज्ञानात् परं नास्ति तस्मै श्रीगुरवे मन्नाथ श्रीजगन्नाथः मद्गुरु श्रीजगद्गुरुः मदात्मा सर्वभूतात्मा तस्मै श्रीगुरवे नमः ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देवदेव त्वमेव सर्वं मम देवदेव ओम गुरुवे शरणम् ओम सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां ओम पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना
मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणी भगवती अष्टादशाध्यायिनी अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणी वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पंगुं लंगयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् ॐ सहनाववतु सहनो भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ அர்ஜுனனுடைய ஸ்வதர்மம் வந்து சண்டை போடுறது. அதனால் கிருஷ்ணர் வந்து இப்போது அவனை சண்டை போட வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதையெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கார். ஸோ எந்த ஒரு விஷயமானாலும் அதை வந்து நாம் டீச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த டீச்சிங் என்ன ஆகும், நம்மளுக்கு நாலெட்ஜாக உள்ளே போகும் இல்லையா. இப்போ ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு அறிவு ஆயிடுது அப்படின்னு சொன்னால் அதுபடி நடக்கிறது வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், அதை அக்செப்ட் பண்ணிட்டு நடக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் பகவான் இப்போ வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா த்ரீ டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் அர்ஜுனனுக்கு வந்து டீச் பண்ணுறார். என்னெல்லாம் த்ரீ டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ், என்னெல்லாம் திருஷ்டி, ஆத்தியாத்மிக திருஷ்டி, அப்புறம் தார்மீக திருஷ்டி, லௌகீக திருஷ்டி அப்படின்னு மூணு பார்த்தோமா. போன வாரம் தானே பார்த்தோம், ரொம்ப நாள் ஆயிட்டா. ஸோ த்ரீ டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்லேருந்து த்ரீ டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் மூலமாக பகவான் வந்து இப்போது அர்ஜுனனுக்கு டீச் பண்ணுறார். இப்போ ஃபஸ்ட்டு ஆங்கிள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஆத்தியாத்மிக திருஷ்டி. அதில் வந்து ஒரு ஹியூமன் பீயிங்குடைய ரியல் நேச்சர் என்ன அப்படிங்கிறத பற்றி பகவான் இப்போது சொல்லிகிட்டு இருக்கார். ஸோ என்ன ரியல் நேச்சர், ஆத்ம சைத்தன்யம் தான் ரியல் நேச்சர் அப்படின்னு சொல்லி அதனுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் இப்போ நாம் பார்த்துன்னு இருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தோம், ஆத்மா நித்யஹா, ஆத்மா சத்யஹா, ஆத்மா நிர்விகாரஹா, ந ஜாயதே, அது பிறக்கிறதும் இல்லை அது இறக்கிறதும் இல்லை அப்படியெல்லாம் பார்த்தோம். அப்புறம் அதை யாராலையும் வந்து அழிக்கவே முடியாது, எதனாலையும் ஆத்மாவை அழிக்க முடியாது அப்படின்னு பார்த்தோம். நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகா பார்த்தோமா, இதை நச்சைனம் க்ளேதயந்தியாபக நசோஷயதி மாருதா அப்படின்னு பார்த்தோம். ஸோ எதனாலையும் ஆத்மாவை வந்து டிஸ்ட்ராய் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இது வரைக்கும் தான் நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்த விஷயம், அதோடைய கண்டினியூவேஷனாக இப்போ நம்ம வந்து இப்போ என்ன ஸ்லோகம் படிக்கணும், ஸ்லோகம் நம்பர் 24 இப்போ பார்க்கலாம். 324 பேஜ் நம்பர் வந்து 43. அச்சேத்யோயமதாஹ்யோயம் அக்லேத்யோசோஷ்ய ஏவச நித்ய சர்வகத ஸ்தானுஹு அசலோயம் சநாதனஹ. இப்போ இந்த ஸ்லோகத்துடைய ஃபஸ்ட்டு லைன் வந்து போன ஸ்லோகத்துடைய ரெப்பிட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு
விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் சொல்கிறவா இன்னும் எப்படி சொல்லுவா, ரெண்டு மூணு வாட்டி நன்னா சொல்கிறேன் கேட்டுக்கோ நன்னா சொல்கிறேன் கேட்டுக்கோன்னு சொல்லுவாள் இல்லையா. அந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து ஒரு விஷயத்தை ரிப்பீட் பண்ணுறார் அப்படின்னா கிருஷ்ணருக்கு வந்து வேறு வார்த்தையே இல்லை, அதனால் ரிப்பீட் பண்ணுறார் இல்லை. நம்மளுக்கு நன்னா அதை நம்ம மனசில் நன்னா பதிய வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ரிப்பீட்டேஷன் ஆனது இங்கே இருக்குது. என்ன சொல்கிறார், அச்சேத்யஹா அப்படின்னா ஆத்மாவை வந்து வெப்பன்ஸுனால் கட் பண்ண முடியாது, டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. அதாகிய தஹ்யனா எரிக்கிறது. இப்போ அதாகிய அப்படின்னா ஆத்மாவை வந்து நெருப்புனால் எரிக்க முடியாது. அப்புறம் அக்லேத்திய நினைக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். ஆத்மாவை வந்து ஜலத்தினால் நினைக்க முடியாது. அசோஷிய அப்படின்னா உலர்த்த முடியாது அப்படின்னு அர்த்தம். ஆத்மாவை வந்து காற்றுனால் ட்ரை பண்ண முடியாது. இப்போ ஆத்மாவோட நேச்சர் என்னது, நித்யஹா அப்படின்னு சொல்கிறார். இப்போ அர்ஜுனா நீ அழியாதவன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதை படிக்கிறதுனால நம்மளுக்கு சாகா நிலை ஏற்பட போகிறதா, நம்ம சாகா நிலைக்கு மாற போகிறோமா இது தெரிஞ்சுக்கிறதுனால? ஆல்ரெடி நான் அழியாதவன் தான், நித்யஹா தான் என்னுடைய வெரி நேச்சர். என்னது நித்யஹா, ஏன்னா நம்மளுடைய எல்லாரோட டிசையரும் என்ன, எல்லாருக்கும் என்ன ஆசை, யாரை கேட்டாலும் யூனிஃபார்மாக எல்லோரும் வந்து நான் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும் அப்படின்னு தான் பிரியப்படுவோம் இல்லையா. டெத் பெட்டில் இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட போய் நம்ம கேட்டால் கூட இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் கூட எனக்கு போகும் அப்படி தான் சொல்லுவாள். அப்போ எல்லாருக்கும் வந்து எதில் ரொம்ப பிரியம் இருக்குது, நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸ் கண்டினியூவஸாக நாம் இருக்கணும் அப்படின்னு நாம் பிரியப்படுறோம். ஆனால் அட் த சேம் டைம் நம்மளுக்கு என்னவும் தெரியும், நம்ம போயிடுவோம், இந்த ஃபிசிக்கல் பாடி வந்து இருக்காது, அது அழிஞ்சு போயிடும் அப்படின்னும் நம்மளுக்கு தெரியும். அதனால தான் நம்ம உஷாராக என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த வீட்டில் நாம் வந்து கண்டினியூ ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேரை வந்து நம்மளுடைய பேரனுக்கோ பேத்திக்கோ வச்சு ஏதோ ஒரு ஃபார்மில் நான் இருக்கும்போது தான் என்னை வந்து நீங்கள் ஒழுங்காக கவனிக்கலை, என்னுடைய பேரில் இருக்கிற அந்த குழந்தையாவது நீங்கள் வந்து நன்னா கவனிச்சுக்கோங்க, ஏதோ ஒரு ஃபார்மில் நாம் இருக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவோம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், நிறைய பணம் இருந்தது நம்மளுக்கு அப்படின்னா நம்ம பேரில் வந்து ஒரு ட்ரஸ்ட்டோ ஒரு இன்ஸ்டிடியூஷனோ ஏதோ ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷனோ எதையும் ஒன்று ஆரம்பித்து என் பேரில் ஒன்று நான் போனாலும் என் பேரை சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுவோம். அந்த மாதிரி வந்து நம்ம கண்டினியூ ஆகணும். அது மட்டும் இல்லை, என்ன பண்ணுவோம், நம்ம வீடு முழுக்க வந்து ஃபோட்டோ, வித விதமாக எல்லாரோடையும் ஃபோட்டோ எடுத்து ஹால் முழுக்க ஃபோட்டோ மாட்டிட வேண்டியது. ஏன்னா நம்ம இல்லைனாலும் ஃபோட்டோவில் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படி எல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியாவானது இருக்குது. அதனால தான் நாம் வந்து அழியணும் அப்படின்னு சொன்னால் நம்மளால் வந்து அக்செப்ட் பண்ண முடியலை. ஏன் நம்மளால் வந்து அதை ஒத்துக்க முடியலை அப்படின்னா அது வந்து நம்மளுடைய நேச்சருக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற ஒரு விஷயம். ஏன்னா அகம் நித்யஹா, என்னை போய் அழியக்கூடியவன் அழியக்கூடியவன் சொன்னால் என்னால் எப்படி அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும், என்னுடைய நேச்சருக்கே அது வந்து அகெயின்ஸ்டாக அது இருக்குது. இப்போது யாராவது வந்து ஹாப்பியாக இருக்கான்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு அது வந்து ப்ராப்ளமாக இருக்காது, கிட்டே போய் விசாரிக்கணும்லாம் நினைக்க மாட்டோம். இதே யாராவது வந்து துக்கமாக இருந்தான்னு வச்சுக்கோங்க, அழுதுண்டே இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப நம்மளுக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்கும்ல, அவள் கிட்டே போய் எதுக்கழறையில் என்ன ப்ராப்ளம் ஏதாவது பண்ணி அவளை வந்து அந்த சோகத்துலேருந்து நாம் மீட்டுட மாட்டோமா அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஏன்னா அந்த சேடாக இருக்கிறதும் வந்து நம்மளுடைய நேச்சருக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற ஒரு விஷயம். இப்போது சிரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பெரிய காரணம்லாம் ஒன்றும் தேவையே இல்லை. எங்கேயோ யாரோ சிரிச்சுன்றதை பார்த்தா கூட என்ன ஆகிடும், ரீசனே இல்லாமல் நம்ம அந்த சிரிப்பு வந்து கண்டேஜியஸ்ன்னு சொல்லுவாள் இல்லையா, நம்மளால் வந்து ஈஸியாக நம்ம ஹாப்பியாக இருக்க ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா இந்த சாரோ இருக்கு இல்லையா, அது வந்து அகெயின்ஸ்ட் அவர் நேச்சர். இப்போ இந்த கண் இருக்கு, கண்ணுக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு ஃபாரின் பார்ட்டிக்கல் நுழைஞ்சிட்டு தான் என்ன பண்ணும், கண்ணை ரிஜெக்ட் பண்ணிவிடும். ஏன்னா அது வந்து நேச்சருக்கு அகெயின்ஸ்டாக, கண்ணுக்குள்ளே அது
நேச்சுரலாக இருக்கக்கூடாது, அதனால் கண் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிடுறது இல்லையா. இந்த ஆர்கேன் டிரான்ஸ்பிளான்ட் அதெல்லாம் பண்ணுறான். அது நிறைய கேசஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரிஜெக்ட் பண்ணிவிடும் பாடி, இந்த டிஷ்யூ எல்லாம் மேட்ச் பண்ணி எல்லாம் தான் பண்ணுவோம். ஆனாலும் அது 100% சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதானா, ஆகாது. பாடி வந்து அதை ஃபாரின் விஷயத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணிடும். இதே ஒரு லேடி வந்து ப்ரெக்னெண்ட்டாரா அப்படின்னு சொன்னால் அந்த பாடி என்ன பண்ணுறது, அது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் விஷயம், அதை வந்து வெளியில் தள்ளு அப்படின்னு சொல்லலை. என்ன பண்ணுறது, அந்த பாடியே என்ன பண்ணுறது, கோஆப்ரேட் பண்ணி அந்த சிஸ்டமே கோஆப்ரேட் பண்ணி அந்த குழந்தையை வந்து ப்ரொட்டெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறது. அப்போ எதெல்லாம் நேச்சுரலோ அதை மட்டும்தான் நாம் அக்செப்ட் பண்ணுவோம், எதெல்லாம் எனக்கு என்னுடைய நேச்சருக்கு அகேன்ஸ்டாக இருக்கோ அதை நாம் ஒத்துக்க மாட்டோம். அப்போ சாகிறத வந்து எல்லாரும் வந்து ரிஜெக்ட் பண்ணுறோம். ஏன்னா மார்டாலிட்டி அப்படிங்கிறது வந்து என்னுடைய நேச்சர் கிடையாது. ஏன்னா நான் ஆல் த டைம் எப்போவுமே இருந்துட்டே இருக்கேன். நித்யகா டைம்னால் என்னை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் நான் சர்வகதகா எல்லா இடத்துலையும் இருக்கேன். நான் வந்து ஸ்பேஸ்னாலையும் என்னை லிமிட் பண்ண முடியாது. அப்போ தேச கால அதீதகா, தேச கால அதீதகானா என்னை டைம்னாலையும் என் மேலே ஆக்ட் பண்ண முடியாது, ஸ்பேஸ்னாலையும் என்னை லிமிட் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். அதனால் நான் என்னவாக இருக்கேன், ஸ்தானுகு. ஸ்தானுகுனா சேஞ்ச் லெஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ டைம்னாலையும் ஒன்றும் பண்ண முடியாது, அதாவது டைம்னால் எந்த விதமான சேஞ்சஸையும் வந்து எனக்கு ஏற்படுத்த முடியாது. இப்போ உடம்பு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த உடம்பில் ஆல் த டைம் டைம் வந்து ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கு, கரெக்டாக. டைம்னால தானே நம்மளுக்கு சேஞ்சஸ் நடக்கிறது உடம்பில். இப்போ வயசாகிறது எதனால் வயசாகிறது, டைம் வந்து நம்ம உடம்பில் ஆக்ட் பண்ணுறதுனால தான் இந்த ஓல்டு ஏஜ் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு நடக்கிறது இல்லை. இப்போ வந்து இந்த தலைமுடியோட கலர்லாம் மாறுறதே, ஏன் மாறுறது, டைம்னால தான் அது எல்லாமே வந்து நடக்கிறது இல்லையா. ஆனால் நான் எப்படிப்பட்டவன், ஆத்மா நித்யகா. நித்யகா அப்படின்னு சொன்னால் டைம் கெனாட் பிரிங் அவுட் எனி சேஞ்ச், அதனால் ஸ்தானுகு அப்படியே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். சர்வத்தை திஷ்டதி இது ஸ்தானுகு. இப்போ சிவனுக்கு கூட ஒரு பேர் உண்டு, ஸ்தானு மாலையன் அப்படின்னு பேர். எந்த ஊர் சிவன், அது சுஷீந்திரத்தில் இருக்கிற சிவனுக்கு பேர் ஸ்தானு மாலையன். ஆனால் நாம் எப்படி அதை கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம், ஸ்தானு மாலையன் இல்லை, அது ஆக்சுவலாக வந்து ஸ்தானு மாலையன், சேஞ்ச் லெஸ் அப்படின்னு அர்த்தம். அண்ட் என்னை வந்து ஸ்பேஸ்னாலையும் அஃபெக்ட் பண்ண முடியாது. அச்சலஹா, அச்சலஹா அப்படின்னா என்னால் சலம்னா என்ன அர்த்தம், மூவ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். அச்சலம் அப்படின்னா மூமெண்ட்டே கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஸோ எந்த ஒரு விஷயம் வந்து லிமிட்டடாக இருக்கோ அதுதான் ஸ்பேஸில் மூவ் பண்ண முடியும். நான் எப்படிப்பட்டவன், இன்ஃபினிட் சர்வகதகா, ஐயா எல்லா இடத்துலையும் நான் வியாபிச்சிருக்கிறதுனால என்னால் எங்கேயும் மூவே பண்ண முடியாது. அச்சலஹா, இப்போ நான் மூவ் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொன்னால், இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு டவுட் வரலாம், நம்ம எல்லோரும் மூவ் பண்ணாமலாம் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கோம், வீட்டிலேருந்து இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு மூவ்மெண்ட் ஆனது இப்போது நடந்திருக்கு இல்லையா. அப்போ நான் மூவ் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி நாம் கேர்ஃபுல்லாக இந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அந்த நான் மூவ் பண்ணுறது இல்லை அப்படிங்கிற சென்டென்ஸில் நான் அப்படிங்கிற வார்த்தைக்கு எதை போடணும். இப்போ நான் பாடியை சப்போஸ் அந்த நானில் பிளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து அனித்யகா அஸ்தானுகு அப்புறம் சலகா, மூமெண்ட் இருக்குது மாறிண்டே இருக்கும், அப்புறம் அது வந்து டெம்பரரி. இதே அந்த நான் அப்படிங்கிற வார்த்தையில் ஆத்மாவை பிளேஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து நித்யகா ஸ்தானுகு ஆச்சாலகா. அப்போ நாம் வந்து அந்த நானில் எதை பிளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் தான் டிசைட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னது, சனாதனகா. சனாதனகனா எவர் ஃப்ரெஷ் அப்படின்னு அர்த்தம், எப்போவுமே வேலிட். இன்றைக்கு கூட அது
வேலிட் அப்படின்னு அர்த்தம். அதாவது என்றைக்குமே அது அப்சல்யூட் ஆகவே ஆகாது, இந்த காலத்துக்கெல்லாம் இது ஒத்து வராதுப்பா அப்படின்னு நாம் அதை ஒரு நாளைக்கும் சொல்லவே முடியாது. இப்போ நம்மளுடைய ஹிந்துயிசம் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டே ரெண்டு டாபிக் தான் ஹிந்துயிசமில். ஒன்று வந்து தர்ம, இன்னொன்று வந்து பிரம்ம. இது ரெண்டு டாபிக் தான். இது ரெண்டுமே வந்து சனாதன, அதனால தான் நம்மளுடைய தர்மத்துக்கு பேரே சனாதன தர்மம். இது ரெண்டுமே வந்து என்றைக்குமே மாறாதது. இப்போ தர்ம அப்படின்னு சொன்னால் நிறைய வேல்யூஸ் அதில் இருக்கும், நற்பண்புகள் குணங்கள் இருக்குல்ல. இப்போ வந்து பொய் சொல்லக்கூடாது, சத்தியம் வத உண்மையை பேசு இப்படிங்கிறது ஒரு வேல்யூ. இது எந்த காலத்துக்கு உகந்த வேல்யூ? நான் வந்து சத்தியயுகத்தில் மட்டும் பொய் பேசாமல் இருப்பேன், அப்புறம் நான் மாறி மாறி இப்போ கலியுகம் அதெல்லாம் எப்படி பொய் பேசாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியுமா நம்மளால்? இப்போ நம்மக்கிட்ட யாருமே பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு நாம் எதிர்பார்த்தோன்னா நாம் என்ன பண்ணணும்? நாம் அடுத்தவாக்கிட்ட பொய் சொல்லாமல் இருக்கணும். அப்போ பொய் சொல்லக்கூடாதுங்கிறத வேல்யூ வந்து என்றைக்குமே மாறாத ஒரு வேல்யூ. இந்த மாதிரி நிறைய வேல்யூஸ் இருக்கு. இப்போ தர்ம அப்படிங்கிறது என்றைக்குமே மாறாதது. அதே மாதிரி பிரம்மன் எப்படி? சத்தியயுகத்தில் கொஞ்சம் லைட்டாக கண்ணுக்கு தெரிஞ்சுது, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் என்ன யுகம், த்ரேதா யுகத்தில் வந்து கொஞ்சம் சின்னதாச்சு, துவாபர யுகத்தில் ரொம்ப சின்னதாச்சு, கலியுகத்தில் கண்ணுக்கே தெரியாமல் போயிடுது, அப்படி மாறிண்டே இருக்கக்கூடியதா பிரம்மன்? அதுவும் மாறாதது. பிரம்மனும் வந்து சேஞ்சே ஆகாதது. அப்போ தர்மமும் மாறாது, பிரம்மனும் மாறாது. அதனால் அதுக்கு பேர் சனாதனகா. அப்போ சனாதன தர்மம் அப்படின்னா எது ஒன்று நம்மளுடைய வாழ்க்கைக்கு மாறாத பண்புகளை கற்றுக் கொடுக்கறதோ, அண்ட் எது ஒன்று இந்த கிரியேஷனுடைய மாறாத உண்மையை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கறதோ அதுக்கு பேர் சனாதன தர்மம். அப்போ இன்றைக்கும் அது வந்து வேலிட் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் இன்றைக்கும் நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இங்கே, 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் சொன்ன கீதையை இன்றைக்கும் அது வேலிடாக தானே இருக்குது. இதில் சொல்கிற ஏதாவது ஒரு விஷயம் நம்மளால் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியறதா? இன்றைக்கும் அது வேலிட். அதனால் அதுக்கு பேர் சனாதனகா. இப்போ நம்மளுடைய மெட்டீரியல் சயின்ஸ் எடுத்துட்டோன்னா மாறிண்டே இருக்குது. இப்போ நாம் வந்து 6th 7th படித்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி புக்கை எடுத்து இப்போ நம்ம பசங்களுக்கு அதை வச்சு சொல்லி கொடுத்தோன்னா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்மளை அமுச்சிடுவா இல்லையா? ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய டிஸ்கவரிஸ் நடக்கிறது, நிறைய தியரிஸ் புதுசு புதுசாக இவால்வ் ஆகுது. அந்த மாதிரி இந்த விஷயம் தர்மமும் பிரம்மனும் மாறுறதா அப்படின்னா அந்த மாதிரி இது மாறாது. என்றைக்குமே அது என்றைக்குமே மாறாமல் அப்படியே இருக்கக்கூடியது. இன்றைக்கும் அது வேலிடாக இருக்கக்கூடியது. அதுக்கு பேர் சனாதனகா. அதனால் என்றைக்குமே நம்மளால் வந்து நம்மளுடைய வேதத்தை இதெல்லாம் இனிமே யூஸ் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லி தூக்கி போடவே முடியாது. இன்றைக்கும் வேதம் வந்து வேலிட். அதுதான் வந்து இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு. அடுத்த ஸ்லோகம் என்னென்ன ஸ்லோகம் படிச்சுட்டு பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 25. அவ்யக்தோயம் அசிந்த்யோயம் அவிகார்யோயம் உச்யதே தஸ்மாதேவம் விதித்வைனம் நானுஷோசித்து மர்ஹசி. இப்போ இந்த ஸ்லோகத்தோட ஆத்மஸ்வரூபம் டிஸ்கஷன் வந்து கன்க்ளூட் ஆகிறது. எந்த ஸ்லோகத்துலேருந்து ஆரம்பிச்சுது? 12 ஆரம்பித்து 25 அப்படின்னு நான் தேஞ்ச ரெக்கார்ட் மாதிரி எல்லா கிளாஸ்லையும் சொன்னேன்னா, சொன்ன மாதிரி கரெக்டாக இந்த 25th ஸ்லோகத்தை அந்த ஆத்மா பற்றின டிஸ்கஷன் வந்து முடியறது. என்ன சொல்கிறார்? அவ்யக்தா அயம். அவ்யக்தா அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு பர்சீவ் பண்ண முடியாத அப்படின்னு அர்த்தம். சென்ஸ் ஆர்கன்ஸ்னால் புலன்கள் சொல்கிறோம்ல, இந்திரியங்கள், அதுக்கு வந்து அது அவைலபிளாக இருக்காது. அதுக்கு என்ன இன்னொரு பேர் சொல்லலான்னா இந்திரிய அகோச்சரா. இந்த வேர்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இந்திரிய அகோச்சரம் ஆர் அகோச்சரகா. இப்போ இந்த கண் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், கண் அப்படின்னு சொன்னால் கண் இந்திரியம் இருக்கு இல்லையா, நாட் த ஃபிசிக்கல் கண். கண்ணுக்கு என்ன இருக்குது?
பார்க்குற சக்தி இருக்குல்ல அதுதான் இந்திரியம் அப்படின்னு சொல்லணும், சக்ஷுர் இந்திரியம் அப்படின்னு பேர் அதுக்கு. அப்போ அந்த கண்ணுனால் என்ன பண்ண முடியும், எதை கிரகிக்க முடியும் கண்ணுனால? கலர்ஸையும் ஃபார்ம்ஸையும் மட்டும்தான் கண்ணுனால் வந்து கிரகிக்க முடியும், ரூபத்தையும் நிறத்தையும் மட்டும்தான் கண்ணுனால் வந்து கிரகிக்க முடியும். அது மாதிரி காதுனால் என்ன கிரகிக்க முடியும், ஒன்லி சவுண்டு. எந்த விதமான சப்தமாக இருந்தாலும் காதுனால் வந்து, அஃப்கோர்ஸ் ஹியூமன் இயருக்கு என்ன கேப்பபிலிட்டி இருக்கும், 20 Hz to 20,000 Hz, அது வரைக்கும் வந்து என்ன விதமான சப்தமாக இருந்தாலும் காதுனால் அதை கேட்க முடியும். இப்போ நாம் வந்து ஏதாவது சப்தத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது, நம்மளுடைய காது இந்திரியம் தான் அதை கிரகித்து நம்மளுக்கு வந்து அந்த அறிவை கொடுக்கறது. ஸோ இந்த 5 குணங்கள் இருக்கு இல்லையா, என்ன 5 குணங்கள், சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த, வெரி குட். இப்போ இந்த 5 குணங்கள் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் நம்மளுடைய 5 இந்திரியங்கள், அதாவது அந்தந்த ஃபீல்டில் ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடியதை நம்மளுடைய இந்திரியங்கள்னால் பெர்சீவ் பண்ண முடியும். ஸோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுலாம் எப்படி இருக்கும்னா, எதர் தனியாக ஒரு ப்ராப்பர்ட்டியோடு இருக்கும், இல்லைன்னா என்னோடய காம்பினேஷன்ஸில் இருக்கக்கூடியதாக இருக்கும். வேறஸ் ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னா, ஆத்மாவுக்கு இந்த 5 குணமுமே கிடையாது. ஆத்மா வந்து நிர்குணம் அப்படின்னு சொல்லுவோம், ஆத்மாவுக்கு வந்து எந்த குணமும் கிடையாது. அசப்தம், அஸ்பர்ஷம், அரூபம், அரசம், அகந்தம், எல்லாத்துக்கு முன்னாடி போட்டுன்றா அதையெல்லாம் ஆத்மாவுக்கு இல்லை அப்படின்னு ஆயிடும். இப்போ ஆத்மா இஸ் ஃப்ரீ ஃப்ரம் சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த. இப்போ இந்த 5 ப்ராப்பர்ட்டியும் ஆக்சுவலாக எதோடது, ஒரிஜினலி பஞ்சபூதத்தோடது இந்த 5 ப்ராப்பர்ட்டியும். ஆகாஷம் அப்படின்னு ஒரு பூதம் இருக்குல்ல, அதனுடைய ப்ராப்பர்ட்டி என்ன, சப்தம், அதுதான் ஆகாஷத்தினுடைய ப்ராப்பர்ட்டி. வாயுவோட ப்ராப்பர்ட்டி சப்த அண்ட் ஸ்பர்ஷ, எக்ஸ்ட்ராவாக ஒன்று வந்து ஆட் ஆகும். அக்னிக்கு சப்த ஸ்பர்ஷ ரூப, வெரி குட். ஜலத்துக்கு சப்த ஸ்பரிஷ ரூப ரச, வெரி குட். பிருத்திவிக்கு சப்த ஸ்பரிஷ ரூப ரச கந்த. பிருத்திவினா என்னது, பூமி, ஓகே. அப்போ பஞ்சபூதம் அப்படிங்கிறது வந்து மேட்டர் பிரின்சிபிள், மேட்டர் தத்துவம் அது. இப்போ ஆத்மானா எப்படிப்பட்டது, சைத்தன்ய தத்துவம். அதனால் அதை வந்து 5 சென்ஸ் ஆர்கன்ஸ்னால் நம்மளால் கிரகிக்க முடியாது, அவ்யக்தா. அதனால் அது அவ்யக்தா, நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு அது அவைலபிள் கிடையாது. அதனால் என்னவா, அச்சிந்தியா, இது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளால் மனசில் விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு குணம் இருந்தால் தானே அது ரிலேட்டடாக வச்சு நம்ம இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படி எல்லாம் வந்து மனசில் கற்பனை பண்ணி பார்க்க முடியும். எந்த குணமுமே இல்லை அப்படின்னு சொன்னால் அது எப்படி நம்மளோட மனசில் வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும். இப்போ வந்து நிறைய பேர் மெடிடேஷன்லாம் பண்ணுவாள், யாரெல்லாமோ மெடிடேஷன் பண்ணும், நம்ம பண்ண மாட்டோம்ல மெடிடேஷன், நம்ம பண்ணுறோமோ, நம்மலாம் பண்ணுறதில்ல. சரி, மெடிடேஷன் பண்ணுவாள், மெடிடேஷனில் இந்த டீப் ஸ்டேட்டு அப்படின்லாம் சொல்லுவாள், டீப் மெடிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாள். அந்த டீப் மெடிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கிறவாளால் கூட ஆத்மாவை கிரகிக்க முடியாது, விஜுவலைஸ் பண்ண முடியாது. ஏன், ஏன்னா ஆத்மா என்றைக்குமே ஒரு ஆப்ஜெக்டு கிடையாது. யார் தியானம் பண்ணுறாளோ அவாதான் ஆத்மா, அது இட் இஸ் எவர் சப்ஜெக்ட், நெவர் ஆப்ஜெக்ட். அதனால் அது அச்சிந்தியா. அதுக்கப்புறம் என்னது, அவிகாரியா, அவிகாரியா, விகாரம்னா சேஞ்சஸ் அப்படின்னு அர்த்தம், அவிகாரிய அப்படின்னா சேஞ்சஸ் இல்லாத. அப்போ இந்த 6 விகாரங்கள் இருக்குல்ல, அது எதுவும் ஆத்மாவுக்கு கிடையாது. அப்போ அவ்யக்த அச்சிந்திய, இதுதான் முன்னாடி வந்து முன்னாடி ஸ்லோகத்தில் பார்த்தோம், இது ரெண்டும் சேர்ந்தது தான்
அப்ரமேய அப்படின்னு பார்த்தோம். அது வந்து ஆப்ஜெக்டே கிடையாது அப்படின்னு பார்த்தோம். அப்ரமேய இஸ் ஈக்குவல் டு அவ்வக்த ப்ளஸ் அச்சிந்தியா அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா இதுலேருந்து நீனு புரிஞ்சுக்கோ, நீ ஆத்மஸ்வரூபம், பீஷ்மர் ஆத்மஸ்வரூபம், துரோணர் ஆத்மஸ்வரூபம், உன்னால் ஒரு நாளைக்கும் ஆத்மாவை கொல்ல முடியாது, உன்னால் பீஷ்மரையோ துரோணரையோ கொல்ல முடியாது, அதனால் உனக்கு புண்ணியமோ பாபமோ ஏற்பட போகிறது இல்லை, நீ எதுக்காக வருத்தப்படுற, நீ எதுக்காக கலங்கிற அப்படின்னு கேட்குற. ஸோ நீ துயரப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்கிறார். தஸ்மாத் ஏவம் விதித்வா ஏவம் அப்படின்னா இந்த ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுண்டு, தஸ்மாத்னா தேர் ஃபோர், விதித்வா அப்படின்னா ஹேவிங் நோன் தெரிஞ்சுண்டு, சோஷித்தும் ந அருகசி, நீ வந்து துயரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆத்மாவை பற்றி நீ தெரிஞ்சுட்டு அப்படின்னு சொன்னால் நீ வந்து துயரப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்கிறார். இப்போ வந்து என்ன சொல்கிறார் கிருஷ்ணர் அப்படின்னா, ஏதாவது உனக்கு வந்து ஒரு துயரம் ஏற்படுறது, ஒரு உனக்கு பிரச்சனை ஏற்படுறது அப்படின்னு சொன்னால், அதுக்கு நீ வந்து ரெஸ்பான்ஸாக துயரம் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுறதுன்னு வச்சுக்கோங்க, ப்ராப்ளம் அப்படின்னா அதுக்கு வந்து சாரோ கெனாட் பி தி ரெஸ்பான்ஸ் அப்படின்னு கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். என்ன பண்ணணுமோ அதை பண்ணு, ஆனால் துயரப்படாதே. இப்போ யாராவது போயிட்டா அப்படின்னா கூட அதுக்கு என்ன உண்டானது, என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணு, ஆனால் துயரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ துயரப்படுறதுனால அவளோட ஃபிசிக்கல் பாடி திருப்பி வந்துட போகிறதா? துயரப்படுறதுனால அவளோட ஃபிசிக்கல் பாடி வரப்போகிறது இல்லை. அட் த சேம் டைம் துயரப்படுறதுனால இந்த ஆத்மா அழிய போகிறதா? ஆத்மா அழிய போகிறதும் இல்லை. ஸோ இருக்கிறத இருக்கிற மாதிரியே அக்செப்ட் பண்ண கற்றுக்கோ அப்படின்னு இங்கே கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். சோஷித்தும் ந அருகசி, நீ அழறதுக்கான ஒரு துயரப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த டீச்சிங் வந்து எந்த ஸ்லோகத்துலேருந்து, ஆக்சுவலாக டீச்சிங் எந்த ஸ்லோகத்துலேருந்து ஆரம்பிச்சுது? 12வதுலேருந்து ஆத்மாவோட ஃபீச்சர்ஸ் பற்றி கிருஷ்ணர் சொல்ல ஆரம்பித்தார். பட் எந்த ஸ்லோகத்துலேருந்து ஆரம்பிச்சுது? 11th ஸ்லோகத்துலேருந்து ஆரம்பிச்சது இல்லையா? 11th ஸ்லோகத்தை திருப்பி பாருங்கோ. இப்போது கிருஷ்ணர் அந்த இடத்துல என்ன சொன்னார்? கதா சூன கதா சூம்ச்ச ந அனுஷோச்சந்தி பண்டிதாக அப்படின்னு சொன்னாரா? ஞானம் வந்துடுத்து அப்படின்னு சொன்னா, ஞானம் வந்தவாழ ஞானி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஞானிகள் துக்கப்படுவதே இல்லை. அப்போ நீ வந்து துக்கப்படுற அப்படின்னு சொன்னால் நீ யார்? அஞ்ஞானி. அதனால் வந்து உனக்கு குழப்பம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீ வந்து இன்னும் ஞானம் அடையலை அப்படின்னு அர்த்தமாகிறது. நீ வந்து இதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். அடுத்த ஸ்லோகம் என்ன சொல்கிறான்னு ஸ்லோகம் படிச்சுட்டு பார்க்க. ஸ்லோகா நம்பர் 26. அத்சைனம் நித்ய ஜாதம் நித்யம் வா மன்யசே மிருதம் ததாபி த்வம் மஹாபாஹோ நைவம் சோசிதுமர்ஹசி. இப்போ இந்த ஸ்லோகத்தில், அதாவது 26வது ஸ்லோகத்தில் வந்து கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், ஒரு ஹைப்போதட்டிக்கல் ஆர்கியூமெண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுறார். ஹைப்போதட்டிக்கல்னால் சப்போஸ் இப்படி இருந்ததுன்னா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுறார். இப்போது அர்ஜுனா, நீ ஒருவேளை இந்த வேதாந்த டீச்சிங்கை அக்செப்ட் பண்ணலைன்னு வச்சுக்கலாம். ஒரு பேச்சுக்கு சொல்கிறார், ஒரு பேச்சுக்கு நீ வந்து வேதாந்த டீச்சிங்கை அக்செப்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னால், ஏன்னா சாஸ்திரம் வந்து என்றைக்குமே யார் மேலேயும் எதையும் ஃபோர்ஸ்லாம் பண்ணாது. நீ வந்து இதை ஒத்துண்டே ஆகணும் அப்படியெல்லாம் யாரும் எதையும் ஃபோர்ஸ்லாம் பண்ணவே மாட்டாள். அது இதுதான் நல்லதுன்னு சொல்லும். நாம் என்ன பண்ணணும்? இப்போ வந்து டீச்சர் வந்து டீச் பண்ணுறா அப்படின்னா அவளோட நாலெட்ஜை ஸ்டூடெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாள். இப்போ ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும்? ஸ்டூடெண்ட்டு அந்த டீச்சிங்கை
திருப்பியும் தன்னோட மனசில் எடுத்துன்னு வந்து வச்சு அதை பற்றி சிந்திச்சு பார்த்து இது வந்து என்னுடைய இன்டெலெக்டுக்கு என்னுடைய புத்தி இந்த விஷயத்தை ஒத்துக்கிறதா, எனக்கு கன்வின்சிங்காக இருக்கா அப்படின்னு ஸ்டூடெண்ட் வந்து உட்கார்ந்து சிந்திக்கணும். கன்வின்ஸ் ஆற வரைக்கும் அந்த விஷயத்தை மறுபடியும் கேட்கணும். அதனால் சாஸ்திரமோ இல்லை டீச்சரோ வந்து இதை நீ ஒத்துண்டே ஆகணும் அப்படின்லாம் நம்மளை என்றைக்குமே வந்து ஃபோர்ஸ்லாம் பண்ணவே மாட்டான். அதனால் கிருஷ்ணர் சொல்கிறார், ஒருவேளை நீ வந்து ஆத்மானு ஒன்று இருக்குது அப்படிங்கிறதையே அக்செப்ட் பண்ணலைன்னு வச்சுட்டா கூட, ஏன்னா நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சால் தான் அது இருக்குது அப்படின்னு ஒத்துப்போம் இல்லையா. கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை ஜென்ரலாக நாம் வந்து இருக்குன்னு ஒத்துக்க மாட்டோம். சப்போஸ் ஒருவேளை நீ அந்த மாதிரி நினச்சிருந்தால் கூட, நீ அதை அக்செப்டே பண்ணிக்காமல் கூட போ, ஆனாலும் நீ சண்டை போடு அப்படின்னு இங்கே இடத்துல கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். நிறைய ஸ்கூல்ஸ் ஆஃப் ஃபிலாசபி இருக்குது. நம்ம வேதாந்தத்தை ஃபிலாசபி அப்படின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா இது வந்து யாரோ ஒருத்தர் பண்ணினதில்லை, இது வந்து வேதம் பகவானுடைய மூச்சு காத்து, இது யாரோ ஒரு பௌருஷேய விஷயம் இது கிடையாதனால தான் வேதத்தை அபௌருஷேய பிரமாணம் அப்படின்னு சொல்லுவனால வேதாந்தத்தை வந்து ஃபிலாசபி அப்படின்ற வார்த்தை கூட யூஸ் பண்ணி நாம் சொல்லக்கூடாது. இப்போ ஆனால் நிறைய பாக்கி பேர்லாம் இருக்கா இல்லையா, நிறைய ஃபிலாசபி ஃபவுண்டட் பை ஒன் பர்சன் அதெல்லாம் நம்ம வந்து படிக்கிறோம் இல்லையா. இப்போ வந்து புத்திசம் எடுத்துனோன்னு வச்சுக்கோங்களேன், புத்திசமை யார் கண்டுபிடிச்சா, புத்தர் வந்து அதை இது பண்ணார்ல. அப்போ வந்து ஒரு பிரான்ச் ஆஃப் புத்திசம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து ஆத்மா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் ஒத்துப்பான், ஆத்மான்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லுவான். ஆனால் என்ன சொல்லிடுவா, இந்த உடம்பு அழியும் போது ஆத்மாவும் சேர்ந்து அழிஞ்சுப்படும் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் இந்த உடம்பு பிறக்கும்போது ஆத்மாவும் பிறக்கிறது அப்படின்னு அவள் வந்து சொல்லுவாள். அதனால் அது அவளுக்கு பேர் வந்து சனிக்க விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லுவாள், சனிக்க விஞ்ஞான வாதம். அப்படி எப்படி இப்படி இப்படி செகண்டுக்கு செகண்ட் வந்து ஆத்மா வந்து மாறிண்டே இருக்கும் அப்படின்றது அவளுடைய தத்துவம். இப்போ இன்னொரு குரூப் இருக்குது, சாருவாக குரூப் அப்படின்னு சொல்லுவாள், சாருவாக மதம் அப்படின்னே ஒரு மதம் இருக்குது. இது வந்து நம்மளுடைய மெட்டீரியல் சயின்ஸ் இருக்குல்ல, நம்ம சயின்ஸ்லாம் படிக்கிறோம்ல, அதோட க்ளோஸ்லி ரிலேட் பண்ணிக்கலாம் இந்த மதத்தை. அவள் வந்து மைண்டை கூட அக்செப்ட் பண்ண மாட்டான், மனசு புத்தி ஆத்மா அதெல்லாம் வந்து அவள் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாள். ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் எது உண்மை அப்படின்னு இந்த ஸ்தூல சரீரத்தை தானே நான் பார்க்குறேன், அது மட்டும்தான் இருக்குது அப்படின்னு அவள் வந்து சொல்லுவாள். ஸோ ஆத்மா அப்படிங்கிற வேர்டு இருக்குல்ல, அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நான் அகம் அப்படிங்கிறது தான் ஆத்மாவோட மீனிங். அதனால் சாருவாக மதம் என்ன சொல்லிடுவாள், ஆத்மா சரீரம் அப்படின்னு சொல்லுவாள், நான் இந்த சரீரம்தான் அப்படின்னு அவள் வந்து சொல்லிடுவாள். அதனால தான் அவளுக்கு வந்து அவளை பொறுத்த வரைக்கும் ஸ்வர்க்கம் நரக்கம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ பூர்வ ஜென்மமும் அவளுக்கு கிடையாது, ஃப்யூச்சரில் நம்ம பிறக்க போகிறோமா அப்படின்னா அதுவும் இல்லைன்னு சொல்லிடுவாள். லைஃப் அப்படின்னா இப்போ வாழறோமே அது மட்டும்தான் அவளை பொறுத்த வரைக்கும் லைஃப். ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா சப்போஸ் அது மாதிரியெல்லாம் நீ ஒரு ஐடியா வச்சுருந்தால் கூட, இப்போ இந்த ஆத்மாங்கிறது டெம்பரரி தான், இப்போ நான் இந்த பாடி அழிஞ்சிருதுன்னா அதுவும் சேர்ந்து அழிஞ்சிடும் அப்படின்னு நீ வந்து நினச்சிண்டா கூட, அர்ஜுனா நீ உன் வேலையை பண்ணுறத ஸ்டாப் பண்ணாத. இப்போ என்ன நீ பண்ணணுமோ, உனக்கு முன்னாடி இப்போ என்ன வேலை இருக்கோ அதை நீ பண்ணு அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஹைப்போதட்டிக்கலாக ஆர்கியூ பண்ணுறதுக்கு பேர் வந்து அப்யுபேத்திய வாதகா, அப்யுபேத்திய வாதகா. ஸோ என்ன சொல்கிறார், அத்தச்ச அத்த அப்படின்னு சப்போஸ் மன்யதே நீ நினச்சாலும் கூட, ஈவன் இஃப் யூ கன்சிடர் எனது ஏனம், ஏனம்னா இந்த ஆத்மா நித்தியஜாத்தம், நித்தியஜாத்தம்னா என்ன அர்த்தம், கண்டினியூஸாக பிறந்துட்டே இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக அது வந்து பிறந்துட்டே இருக்குது, நித்தியம் மிருதம் வா, கான்ஸ்டண்ட்டாக அது இறந்து போயிட்டே இருக்குது அப்படின்னு நீ ஒருவேளை நினச்சால் கூட, ததாபி அப்போ கூட, துவம் அருகசி ந சோச்சித்தும் நீ துயரப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படி நீ சோகமாக மூஞ்சியை வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, என்ன வேலையோ அதை நீ பார்க்கறதுக்கு ரெடி ஆகு அப்படின்னு சொல்கிறார். ஸோ மகாபாகோ அப்படின்னா அர்ஜுனனை குறிக்கிறது,
வலிமையான தோள்களை உடையவனே அப்படின்னு சொல்லி நீ வந்து துயரப்படக்கூடாது. ஏன் துயரப்படக்கூடாதுன்னு நான் இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன், கேளு அப்படின்னு சொல்கிறார். அடுத்த ஸ்லோகம் என்னன்னு பார்க்கலாம். ஸ்லோகா நம்பர் 27. ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுஹ் த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச தஸ்மாத் பரிஹார்யேர்த்தே ந த்வம் சோசிதும் அர்ஹசி. இப்போ இந்த ஸ்லோகத்தில் வந்து பகவான் ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கல் ஒரு அறிவை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லலாம். ப்ராக்டிக்கலான அறிவை வந்து பகவான் கொடுக்குறார். நீ வேதாந்தம்லாம் கூட இதுக்கெல்லாம் படிக்க வேண்டாம், ஆத்மாவை பற்றியெல்லாம் கூட தெரிஞ்சுக்க வேண்டாம். ஆனால் உனக்கு கொஞ்சம் காமன் சென்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால், இந்த காமன் சென்ஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாள், அது உனக்கு கொஞ்சம் இருந்ததுன்னா கூட நீ வந்து உன் வாழ்க்கையில் ஹாப்பியாகவே இருக்கலாம் அப்படின்னு இங்கே சொல்கிறார். ஸோ என்ன அந்த காமன் சென்ஸு? சப்போஸ் நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த உடம்பு தான் நான் அப்படின்னு பிலீவ் பண்ணுறேன்னே வச்சுக்கோ, நான் டெஃபினட்டாக இந்த ஃபிசிக்கல் பாடி தான் அப்படின்னு நீ வந்து பிலீவ் பண்ணினால் கூட, இந்த உடம்பு போனதுக்கப்புறம் நீ வந்து கண்டினியூ ஆகிறேங்கிறதுல உனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா நான் தான் இந்த உடம்புனா, இந்த உடம்பு போயிடுத்துன்னா நானும் வந்து அது கூட போயிடுவேன். இந்த சூக்ஷ்ம சரீரமோ ஆத்மாவோ கண்டினியூ ஆகிறது இல்லை அப்படின்னு நீ நினைச்சால் கூட, அப்படியே நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி நீ நினச்சிட்டா கூட நீ ஏன் வந்து இந்த ஸ்தூல சரீரத்தினுடைய நேச்சரை புரிஞ்சுண்டு நடந்துக்கக்கூடாது அப்படின்னு கேட்குற. ஏன்னா ஸ்தூல சரீரத்துக்கு அப்படின்னு ஒரு பர்டிகுலர் தர்மங்கள்லாம் இருக்கு இல்லையா? இப்போ ஏன் இந்த ஸ்தூல சரீரம் அப்படிங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் டேட்டில் தான் அப்பியர் ஆகிறது, பர்டிகுலர் டேட்டில் வந்து அது பிறக்கிறது. எங்கே போனாலும் இதை நாம் கொடுத்தாகணும் இந்த டீட்டெயில். என்ன டீட்டெயில் அது? டேட் ஆஃப் பர்த். எங்கே போனாலும் கேட்பேன், ஸ்கூலில் சேரணும்னா கொடுக்கணும், காலேஜில் கொடுக்கணும், ஆஃபீஸில் கொடுக்கணும், அப்புறம் பான் கார்டு, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், எல்லா இடத்துலையும் கேட்பாள். டேட் ஆஃப் பர்த்தை நாம் கொடுக்கணும். அப்போ டேட் ஆஃப் பர்த்தை எவ்வளோ இடத்துல நீ கொடுத்துருக்க, அப்போ கொடுக்கும்போதே உனக்கு என்ன காமன் சென்ஸ் இருக்கணும்? டேட் ஆஃப் பர்த்துன்னு ஒன்று இருந்ததுன்னா கண்டிப்பாக டேட் ஆஃப் டெத்துன்னு ஒன்று இருக்கும் இல்லை, அது நீ புரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு கேட்குறார். ஜாதஸ்ய மிருத்யு த்ருவஹா, எது ஒன்று பிறந்ததோ அது டெஃபினட்டாக அழியும். த்ருவன்னா டெஃபினட்டாக, கண்டிப்பாக அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபேக்டை நீ நன்னா உள் வாங்கிக்கோ, அசிமிலேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். இதை நாம் வந்து நம்மளுடைய டே டு டேல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமா இல்லையா? நம்மளோட வீட்லேயே இருக்கலாம், இல்லைனா நம்மளை சுற்றி இருக்கிறவா யாராவது இருக்கலாம். நான் நியூஸ் பேப்பரில் ஆபிச்சுவரி காலம் வயசானவெல்லாம் எடுத்து படிப்பான், நம்மளுக்கு தெரிஞ்சவா யாராவது போயிட்டாளா அப்படின்லாம் பார்ப்பா இல்லையா? இப்போ நம்ம டே டு டே இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ அந்த ஆபிச்சுவரி காலமில் பார்க்குற அந்த பர்சனுடைய ஃபிசிக்கல் பாடிக்கும் என்னுடைய ஃபிசிக்கல் பாடிக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ரெண்டுமே ஒன்று தானே இல்லையா? அவளுக்கு இன்றைக்கி நடந்தது அப்படின்னா எனக்கு இன்றைக்கோ ஒரு நாள் அது வந்து நடக்க போகிறது இல்லையா? அப்போது நம்மளுக்கு வந்து அந்த பிரத்யக்ஷ பிரமாணத்தை யூஸ் பண்ணியே அதை நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். பிரத்யக்ஷ பிரமாணம்னா நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸை பயன்படுத்தியே நாம் வந்து இந்த அறிவை அடைஞ்சுடுறோம். இது தவிர அனுமான பிரமாணம் மூலமாகவும் நாம் இந்த அறிவை அடைகிறோம். அனுமானம்னா இன்ஃபரன்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து நம்மளுடைய கொள்ளு தாத்தா பாட்டியெல்லாம் பார்க்கலைன்னு வச்சுக்கோங்க, பார்த்ததே இல்லை, ஆனால் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுட்டுருக்கோம், அவா ஒரு நாளைக்கு பிறந்தா அவா ஒரு நாள் இறந்தா, நீ தான் பார்க்கவே இல்லையே, அப்போ எப்படி எப்படி தெரிஞ்சுது உனக்கு? நான் இதை பாக்கி பேருக்கு நடக்கிறத என் கண்ணால் பார்த்துருக்கேன், அதை வச்சு நான் என்ன அனுமானம் பண்ணுறேன், இவாளுக்கும் இதுதான் நடந்திருக்கணும் அப்படின்னு. ஸோ என்னுடைய அனுமான பிரமாணம் மூலமாகவும் இந்த அறிவு வந்து எனக்கு கிடைக்கிறது. ஸோ இதை தவிர சாஸ்திரமும் வந்து நம்மளுக்கு சொல்கிறது, இந்த உடம்பு வந்து கர்மத்தினால் ஆக்கப்பட்டது. நம்ம படித்தோம்ல
இன்ட்ரொடக்ஷன் கிளாஸில் எதனால் ஆர்க்கப்பட்டது அப்படின்னு விசேஷ விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒருத்தருக்கும் அவளுடைய கர்மாவை பேஸ் பண்ணி இந்த ஸ்தூல சரீரமானது கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அப்போ கர்மா முடிஞ்ச உடனே என்ன ஆகும், நேச்சுரலாக இந்த ஸ்தூல சரீரமும் வந்து போயிடும். இப்போ இது வந்து எப்படின்னா, அது விளக்கு எரியற மாதிரி. விளக்கு எவ்வளோ நேரம் எரியும், எவ்வளோ நேரம் எண்ணெய் இருக்கோ அவ்வளோ நேரம் எரியும். இப்போ இந்த எண்ணெய் அப்படிங்கிற கர்மா வந்து தீர்ந்து போச்சு அப்படின்னு சொன்னால் இந்த சரீரமும் வந்து அழிஞ்சு போயிடும். இதை நீ வந்து தெரிஞ்சிக்க விருப்பப்படாட்டாலும், இதுதான் ஃபேக்ட் ஆஃப் தி மேட்டர்லாம் சொல்வாள், இதுதான் உண்மை. நீ வந்து இதை உன்னுடைய மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோ. இப்போ நாம் வந்து இந்த ஃபேக்டை அடுத்த வாளுக்கு அப்ளை பண்ணணும்னா பேஷாக பண்ணுவோம். வேறு யாருக்காவது இந்த விஷயத்தை வந்து அப்ளை பண்ணணும்னா நன்னா பண்ணுவோம். இது நமக்கே வந்துடுது, நம்மளுடைய ஃபேமிலிக்கே வந்துடுது அப்படின்னு சொன்னால் நம்மளால் இந்த விஷயத்தை ஒத்துக்க முடியறதில்லை. இப்போ உக்ரைனில் வார், நமக்கு என்ன வந்தது இல்லையா, வாரில் யாரோ ஒரு 10-15 வார்னால் 10-15 பேர் அப்படி மிலிட்ரி பேஸெல்லாம் தாக்கினாலும் அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ்க்கெலாம் அப்படி தான் ஆகும். எப்படி பேசுவோம், ஞானி மாதிரி பயங்கரமாக பேசுவோம் இல்லை. இதே நமக்கு வந்தது அப்படின்னு சொன்னால் ஒரே புலம்பல் தான், அது எப்படி எனக்கு நடக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆ, உனக்கு நடந்தாலும் உண்மை உண்மைதானே, அதை நீ அசிமிலேட் பண்ணு அப்படின்னு சொல்கிற. மனசுக்குள்ள எந்த ஒரு விஷயத்தை நாம் வந்து ஆழமாக பதிய வச்சுக்கிறோமோ அப்போ தான் அதை நம்மளுடைய லைஃப்பில் அப்ளை பண்ண முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் வெறும்னா இன்ஃபர்மேஷனாக கேட்டு வச்சுக்கிற வரைக்கும் நம்மளால் அதை அப்ளை பண்ண முடியாது. ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து மறுபடியும் மறுபடியும் யோசிச்சு பார்க்கணும், சிந்தித்து பார்த்து பார்த்து என்ன பண்ணணும், இது உண்மை அப்படின்னு நம்மளுடைய ஆள் மனசுக்கு அந்த விஷயத்தை அனுப்பினா தான் நம்மளுடைய லைஃபுக்கு அது தேவைப்படும் பொழுது அது வந்து பயன்படும். ஸோ இன்ஃபர்மேஷனாக இருக்கக்கூடாது, அது விஸ்டமாக ஆகணும். இப்போ புராணங்கள்லாம் நம்ம வந்து ஒன்று ரெண்டு புராணம் டெஃபினட்டாக எல்லாருமே வந்து கதையெல்லாம் கேட்டிருப்போம். அந்த புராணங்கள் என்ன படிப்போம் அப்படின்னா, அந்த ராட்சஸர்கள்லாம் இருக்காள்ல, அவள்லாம் என்ன பண்ணுவா, அவளோட வேலையே என்ன, ராட்சஸர்கள் என்ன பண்ணுவா, கடுமையாக தவம் இருப்பாள். 1000 வருஷம் கடும் தவம் இருந்து யார் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பிரம்மாஜியை நோக்கி தான் அவள் வந்து தவம் இருப்பாள். ஸோ 1000 வருஷம் தவம் இருந்து அவள் கண்ணு முழித்து பார்க்கும் பொழுது யார் வருவா, பிரம்மாஜி வந்து கண்ணு முன்னாடி நிற்பார். எதுக்கு வர்றார் பிரம்மாஜி, நீ என்னை நோக்கி தவம் பண்ணினியே, ரொம்ப நான் உன்னுடைய தவத்தை மெச்சினேன், உனக்கு என்ன வேணும் கேள். என்ன கேட்பா, சாகா வரம் கூடு. இதுதான் ஃபார்மாலிட்டி. இப்போ நம்ம யாராவது ஆத்துக்கு வந்தால் காஃபி சாப்பிட்றலான்னு கேட்குற மாதிரி, இந்த தவம் முடிச்சு கண்ணை திறந்த உடனே அவள் என்ன கேட்பா, ராட்சஸர்கள் எனக்கு வந்து சாகா வரம் கொடுங்கோ அப்படின்னு கேட்பா. அதுக்கு பிரம்மாஜி என்ன பதில் சொல்வார், வேறு ஏதாவது கேளு, இது வந்து சாத்தியப்படாது அப்படின்னு சொல்லுவான். இந்த ராட்சசன் என்ன பண்ணுவான், சார் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு 1000-2000 வருஷம்லாம் கஷ்டப்பட்டு தவம் பண்ணியிருக்கேன் சார், இப்படிலாம் முடியாதுன்னு சொல்லிடாதீங்கோ அப்படின்னு சொன்னோடனே பிரம்மாஜி, நீ வேறு மாதிரி மாற்றி கேளு, நான் உனக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அப்போ அவள் என்ன பண்ணுவாள், நான் காத்தால் சாகக்கூடாது, ராத்திரி சாகக்கூடாது, மத்தியானம் சாகக்கூடாது, மனுஷனால் சாகக்கூடாது, மிருகத்தால் சாகக்கூடாது, இப்படி நீ எவ்வளோ நேரம் வேணாலும் யோசிச்சு கேட்டாலும் நீ ஏதாவது ஒரு லூப் போல் விட்டு வைப்பேன். ஏன்னா இன்ஃபினிட் விஷயம் இருக்கு இல்லையா, ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணுவேன். இப்போ நம்ம சட்டத்திலேயே ஓட்டைகள்லாம் இருக்குல்ல, இப்போ பண்ணினது தானே அது, அதை ஒழுங்காக பண்ணியிருக்கலாமே, அதுலேயே லூப் ஹோல்ஸ், எந்த விஷயம் எடுத்தனாலும் அந்த லூப் ஹோல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த வரத்துலேயும் அவள் வந்து ஏதாவது ஒரு லூப் ஹோல் இருக்கும். உடனே பிரம்மாஜி வந்து அதை மனசில் வச்சுட்டு ஓகே கிராண்டட்னு கொடுத்துடுவார். இப்போ பகவான் என்ன பண்ணுவார், விஷ்ணுவோ சிவனோ என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரியான ஒரு அவதாரத்தை எடுத்து அந்த ராட்சஸர்களை வந்து அவள் வந்து அழிக்கிறான். எதுக்கு இந்த கதை, இப்படி கதை கதையாக படித்தாலும் இல்லை என்ன தெரிஞ்சுக்கிறோம் நம்ம, யாராலையும் வந்து சாகாமல் இருக்க
முடியாது. நீ 1000 வருஷம் 2000 வருஷம் கூட தவம் இருந்துக்கோ, என்ன வர வேணாலும் வாங்கிக்கோ, ஆனால் ஒரு நாள் டெஃபினட்டாக அழிஞ்சு தான் போகணும். ஸோ இப்போ பகவான் வந்து பகவானுக்கே அந்த கதி தான். பகவான் வந்து அவதாரம் எடுத்தார்னா அவருடைய அவதாரம் ஒரு நாளைக்கு முடிஞ்சு போகணும். அதுக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவோம், அவ்வளோதான். ஸ்வர்க அவரோகணம் அப்படின்னு சொல்லுவோம். இதே ஒரு ஞானிகள்லாம் வந்து அவளுக்கு எண்டு வந்ததுன்னா அதை சமாதி அப்படின்னு சொல்லுவோம். நாமெல்லாம் போனால் போயிட்டார்ப்பா, ஒரே வார்த்தையில் அதை முடிச்சிடுவோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். வேறு ஒன்றுமே இல்லை, லாங்குவேஜ் தான் மாறுமே தவிர இந்த ஃபேக்ட் வந்து மாறாதது. ஃபிசிக்கல் பாடி வில் கோ அப்படிங்கிறது மாறாதது. இப்போ இது வந்து காயினுடைய ஒரு சைடு அப்படின்னு எடுத்துட்டா, ஜாதஸ்ய மிருத்யுகு த்ருவம், எது பிறந்ததோ அது கண்டிப்பாக ஒரு நாள் இறந்து போகும். அதர் சைடு என்ன, த்ருவம் ஜென்ம மிருதஸ்ய ச. அப்போ டெத் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜீவாவுடைய முடிவாக இருக்க முடியாது. இது வந்து நம்மளுடைய ஹிந்து சனாதன தர்மத்துக்கே உரிய ஒரு யூனிக் கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாக்கி ரிலீஜன்ஸ்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அவளை பொறுத்த வரைக்கும் இந்த லைஃப் மட்டும்தான், ஒரே லைஃப் தான் அவளுக்கு. அதனால் என்ன சொல்வா, அவளுடைய ரிலீஜனை ஃபாலோ பண்ணி இறந்து போனால் பெர்மனெண்ட் ஹெவன் அப்படின்னு சொல்லுவாள். நீ வந்து அவளோட ரிலீஜனை ஃபாலோ பண்ணாமல் இருந்தேன்னா நம்மளாம் எங்கே போவோம்? இப்போ அவளை பொறுத்த வரைக்கும் பெர்மனெண்ட்டு ஹெல், இன்னும் பெர்மனெண்ட் ஹெவன் இல்லைன்னா பெர்மனெண்ட் ஹெல் அப்படின்னு சொல்லிடுவாள். ஆனால் எது உண்மை, நீ யாராக வேணாலும் இருந்துக்கோ, நீ எந்த ரிலீஜனை சேர்ந்தவனாக வேணாலும் இருந்துக்கோ, எந்த கண்ட்ரியை சேர்ந்தவனாக வேணாலும் இருந்துக்கோ, எந்த பிளானெட்டு எங்கே வேணாலும் நீ இருந்துக்கோ, ஆனால் நீ இறந்து போகிறே அப்படின்னு சொன்னால் நாம் என்ன சொல்கிறோம், இந்த ஃபிசிக்கல் பாடி மட்டும்தான் அழியிறது. சூக்ஷ்ம சரீரம் என்ன பண்ணோம், வேறு ஒரு ஃபிசிக்கல் பாடியை டெஃபினட்டாக எடுத்துக்கும். மறுபடியும் மறுபடியும் சான்ஸ் கொடுக்குறார் பகவான், நீ எப்பயாவது திருந்துறியா பார்க்கலாம், நீ எப்பயாவது வந்து கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணி மோட்சம் அடையறியா பார்க்கலான்னு எவ்வளோ சான்ஸ் கொடுத்துட்டார் பகவான். இப்போ நம்மளுக்கு இந்த சான்ஸை நாம் மிஸ் பண்ணவே கூடாது. ஸோ அதனால தான் புனரபி ஜனனம் புனரபி மரணம்லாம் சொல்கிறோம் இல்லையா. அப்போ வந்து இந்த மரணம் அப்படிங்கிறது வந்து ஒரு பர்சனுடைய முடிவு இல்லை, அவன் மறுபடியும் வேறு ஒரு ஸ்தூல சரீரத்தை எடுத்துட்டு அவன் பிறக்கிறான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாம் எதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜென்மமும் மரணமும் வந்து இந்த ஃபிசிக்கல் பாடியுடைய ஃபீச்சர் அப்படிங்கிறத நாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். முதல்ல அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிட்டால் தான் அது வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு நாம் சொல்லாமல் இருப்போம். அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து அப்போ தான் நம்மளை விட்டு போகும். எதை ஒன்று ரெசிஸ்ட் பண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கு துயரத்தை கொடுக்கறது இல்லையா. ஒன்று நடக்கக்கூடாது நடக்கக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம், நடந்துடுதுன்னா நம்மளுக்கு வந்து கஷ்டமாயிடுறது இல்லையா. அதனால் இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னா நீ அக்செப்டு பண்ணிக்கோ. தஸ்மாத பரிஹாரியர்த்தே நத்வம் சோஷித்து மருகசி, இம்பார்ட்டண்ட் லைன். அபரிஹாரியர்த்தே அப்படின்னா சாய்ஸ்லெஸ் சிச்சுவேஷன் அப்படின்னு அர்த்தம். அபரிஹாரிய எதை ஒன்றை மாற்றவே முடியாதோ, எதை ஒன்றை மாற்றவே முடியாதோ என்ன பண்ண முடியாது, மாற்றவே முடியாது. அதனால தான் அது மாற்றவே முடியாது. அப்பரிஹாரிய அர்த்தகா சாய்ஸ்லெஸ் சிச்சுவேஷன் அப்படின்னா, என்னுடைய முயற்சினாலேயோ ஆர் என்னுடைய அறிவினாலேயோ இல்லை பகவானுடைய அருளினாலேயோ கூட அந்த விஷயத்தை மாற்ற முடியாது அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்மளுடைய லைஃப்பில் எல்லாமே அந்த மாதிரி சாய்ஸ்லெஸ் சிச்சுவேஷனாக இருக்குமா அப்படின்னு கேட்டால், எல்லாமே சாய்ஸ்லெஸ் சிச்சுவேஷனாக இருக்காது, ஆனால் முக்கால்வாசி சாய்ஸ்லெஸ் சிச்சுவேஷனாக தான் இருக்கும். அப்போது என்ன பண்ணணும், பின்ன வேறு வழியே இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணிக்கோ, ஏற்றுக்கோ, ஒத்துக்கோ, அதுதான் புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ கீதாலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் லெசன் என்ன அப்படின்னா, மாற்ற முடியாத விஷயங்களை புரிதலோடு அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறார். அக்செப்ட் வித் அண்டர்ஸ்டாண்டிங். எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்கிறதோ அப்படின்னு நாம் சொல்லக்கூடாதுன்னா இந்த விஷயம் நம்மளுக்கு புரியணும். ஜென்ரலாக என்ன பண்ணுவோம் நம்ம, இப்படி புலம்புவோமா மாட்டோமா, எனக்கு மட்டும்
இந்த மாதிரி ஏன் தான் நடக்கிறதோ, பாக்கி பேரெல்லாம் நல்லா இருக்கா, எனக்கும் மட்டும்தான் இந்த பிரச்சனையெல்லாம் நடக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. நாமளும் வருத்தப்படுவோம், நம்மளை சுற்றி இருக்கிறவாளையும் பாடாப்படுத்துவோம், அழுது அழுது அவளையும் அழ வைப்போம். அதனால் இதெல்லாம் இல்லாமல் நான் இப்போ இந்த சிச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ அனுபவிக்கணும்னு இருந்ததுன்னா நான் அதை அனுபவித்து ஆகணும். இந்த மெச்சூரிட்டியோட இந்த விஷயத்தை நாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ சாய்ஸ்லெஸ் சிச்சுவேஷனை ஒத்துக்காத போது நான் என்ன பண்ணுறேன், மற்றவா மேலே என்னுடைய அந்த கோவம் எல்லாம் நான் வந்து அதனால தான் மற்றவா மேலே காமிக்கிறேன். இந்த வேர்ல்டு மேலே நான் கோவப்படுறேன். ஏன் பகவான் மேலே கூட நான் கோவப்பட ஆரம்பிக்கிறேன். நான் அக்செப்டன்ஸ் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது. இப்போ சில பேர் சொல்லுவாள், எனக்கு இதெல்லாம் புரியறது, நீங்கள் சொல்கிறதுலாம் புரியறது, ஆனால் பாருங்கோ என்னால் வந்து அதை பண்ண முடியல, என்னால் வந்து அதை இம்ப்ளிமெண்ட்டு பண்ண முடியலை அப்படின்னு சொல்லுவாள். என்ன பண்ணுற, என்ன சொல்கிறது அவளுக்கு, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணு, இந்த விஷயத்தை மறுபடியும் உட்காந்து சிந்திச்சு பாரு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்மளுடைய லைஃபையே எடுத்துட்டா, நம்மளுக்கு வந்து சாய்ஸ் இருக்கிறத விட சாய்ஸ் லெஸ் சிச்சுவேஷன்ஸ் தான் நம்மளுடைய லைஃப்பில் ஜென்ரலாக பார்த்தா நிறைய இருக்கும் இல்லையா. இப்போ நம்மளுடைய பாஸ்ட்டே எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், பாஸ்ட்டு வந்து இப்போ மாற்ற முடியுமா பாஸ்ட்டை? ஸோ பாஸ்ட் வந்து இப்போ பொறுத்த வரைக்கும் அது சாய்ஸ்லெஸ் தான், கரெக்டாக. இப்போ நான் வந்து பாஸ்டில் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த தப்பெல்லாம் இப்போ சரி பண்ண முடியுமானா? சரி பண்ண முடியாது. நம்மளுடைய அப்பா அம்மாவை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியுமா? நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்தை மாற்ற முடியுமா? நம்மளுடைய பிளேஸ் ஆஃப் பர்த்தை மாற்ற முடியுமா? ஸோ பாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளால் எந்த விதமான சேஞ்சையும் வந்து பண்ணவே முடியாது. என்னோடய எஜுகேஷன், ஃபேமிலி, ஹஸ்பண்டு, ஒய்ஃப் இதெல்லாம் மாற்ற முடியுமானா? ஜென்ரலாக மாற்றக்கூடாது, அதனால் மாற்ற முடியாது இல்லையா. அப்போது வந்து மொத்தம் இருக்கிறதே பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர், மூணு விஷயந்தான் இருக்குது. அப்போ அதில் வந்து பாஸ்ட்டு வந்து சாய்ஸ்லெஸ்ஸாக எடுத்து அப்படின்னா, 1/3 வந்து சாய்ஸ்லெஸ் சுச்சுவேஷனாக என்னோடய வாழ்க்கையில் அமைஞ்சிடுது. இப்போ ப்ரெசண்ட்டு, ப்ரெசண்ட் எப்படி இருக்கு? ப்ரெசண்ட்டும் சாய்ஸ்லெஸ் தான். ப்ரெசண்ட் இஸ் தேட் விச் இஸ் ஆல்ரெடி ப்ரெசண்ட் இல்லை, நிகழ்ந்து கொண்டிருப்பது நிகழ்காலம். இப்போ கிளாஸில் வந்து இப்போ இந்த செகண்டு இருக்கும் அப்படின்னா அதை மாற்றவே முடியாது, அது இட்ஸ் ஆல்ரெடி டன். நெக்ஸ்ட்டு மொமெண்ட்டு நான் கிளாஸில் இருக்கணுமா வேண்டாமான்றது வேணால் என்னுடைய சாய்ஸாக இருக்கலாம். அப்போ ப்ரெசண்ட்டும் எப்படி ஆகிடுது? சாய்ஸ்லெஸ்ஸாக போயிடுது. அப்போ 2/3 வந்து சாய்ஸ்லெஸ் சிச்சுவேஷன். என்ன அப்புறம் பாக்கி இருக்குது? ஃப்யூச்சர் இருக்குது. ஃப்யூச்சர்லேயும் நம்மளுக்கு எவ்வளோ தூரத்துக்கு சாய்ஸ் இருக்கும்? நிறைய விஷயங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய கண்ட்ரோல்லையே இல்லை இல்லையா. இப்போ ஃப்யூச்சரில் வயசாக போகிறத என்னால் மாற்ற முடியுமா? தலை கலர்லாம் மாறுறது அதெல்லாம் என்னால் வந்து டையெல்லாம் அடிச்சுக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் மாறாமல் இருக்கிறதுக்கு என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது. என்ன தான் நம்மளுக்கு வந்து ஐ ஆம் க்ரோயிங் யங் அப்படின்னு சொல்லணும்னு ஆசை இருந்தாலும், வாட் இஸ் தி ஃபேக்டர்? ஐ ஆம் க்ரோயிங் ஓல்டு. இப்போ இந்த ஓல்ட் ஏஜ், டெத்து, செப்பரேஷன் இதெல்லாமும் கூட சாய்ஸ்லெஸ். அப்போ ஃப்யூச்சரில் ஒரு மேஜர் போர்ஷனும் என்ன ஆகிடுறது? சாய்ஸ்லெஸ் சிச்சுவேஷனாக ஆகிடுறது. அப்போ பாஸ்ட்டு சாய்ஸ்லெஸ்ஸு, ப்ரெசண்ட்டு சாய்ஸ்லெஸ்ஸு, ஃப்யூச்சரில் ஒரு போர்ஷன் வந்து சாய்ஸ்லெஸ். அப்போ எங்கே தான் நம்மளுக்கு சாய்ஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு ஸ்மால் போர்ஷன் ஆஃப் தி ஃப்யூச்சரில் நம்மளுக்கு சாய்ஸ் இருக்குது. என்ன சாய்ஸு? இப்போ ராத்திரி போய் நாம் சாப்பிட்லாமா வேண்டாமா அப்படிங்கிறது நம்மளுடைய சாய்ஸ். சாப்பிட்லான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, அவள் என்ன கொடுக்குறாளோ அதில் அகெயின் நோ சாய்ஸ். வீட்டில் என்ன போடுறாளோ அது தான் நாம் வந்து சாப்பிட்டாகணும். ஆனால் எவ்வளோ சாப்பிட்றது? இவ்வளோ சாப்பிட்ட போருமா இல்லை இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமா, அதில் நம்மளுக்கு டெஃபினட்டாக சாய்ஸ் ஆனது இருக்குது. அப்போ சாய்ஸ்ஃபுல் சிச்சுவேஷன்ஸ் வந்து கொஞ்சம் தான், ஆனால் சாய்ஸ்லெஸ் சிச்சுவேஷன்ஸ் தான் நிறைய. அதனால் ஃபஸ்ட்டு லெசன் என்ன? சாய்ஸ்லெஸ்ஸை நீ அக்செப்ட் பண்ணு. அதுவும் எப்படி அக்செப்ட் பண்ணும்? கிரேஸ்ஃபுல்லாக அதை நாம் அக்செப்ட் பண்ணிக்கணும். சில சிச்சுவேஷன்ஸை வந்து மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணலாம் கண்டிப்பாக. இப்போ நம்ம வந்து ட்ரை பண்ணால் சில சிச்சுவேஷன்ஸ் வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகளும்
உண்டு. இப்போ பகவான் நம்மளுக்கு ஃப்ரீ வில் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காரு. எது கொடுத்துருக்கார்? இதெல்லாம் முயற்சி பண்ணி பார்க்கறதுக்கு தான் பகவான் கொடுத்துருக்கார். இப்போ சில சமயம் நாம் முயற்சி பண்ணால் நம்மளுடைய ஃபேட்டையே கூட மாற்றலாம். அந்த கதையும் நாம் வந்து புராணங்களில் படிச்சிருக்கோம். சத்யவான், சாவித்ரி, மார்க்கண்டேயன், இந்த கதையெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ நம்மளுடைய முயற்சியில் ஒரு போர்ஷன் ஆஃப் தி ஃபேட்டை வந்து நம்ம மாற்றுறதுக்கும் வந்து சான்ஸ் இருக்குது. இப்போ நம்மளுக்கு உடனே க்வெஸ்சன் வரும், இந்த விதியெல்லாம் மாற்ற முடியுமா அப்படின்னு. வீட்டுக்கு போன உடனே டெஃபினட்டாக இந்த க்வெஸ்சன் வரும். அதை பற்றி பேசிட்டாலே நம்மளுக்கு உடனே அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வந்துடும் இல்லையா? விதியெல்லாம் மாற்ற முடியுமான்னு கேட்டால் என்ன ஆன்சர் அதுக்கு? நான் வந்து என்ன பண்ணுவேன், திருப்பி ஒரு க்வெஸ்சன் கேட்பேன். எப்பயுமே ஆன்சர் பண்ண மாட்டேன், இன்னொரு ஒரு க்வெஸ்சன் உங்களை கேட்பேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு டாக்டர்கிட்ட போகிறேன், டாக்டர்கிட்ட போயிட்டு, டாக்டர் உங்களால் வந்து இதை குணப்படுத்த முடியுமா அப்படின்னு நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்குறீங்க. டாக்டர் வந்து என்ன பதில் சொல்லுவார்? முடியும்னு சொல்ல மாட்டார், முடியாதுன்னு சொல்ல மாட்டார். என்ன சொல்லுவார் டாக்டர்? நீ முதல்ல என்ன உன்னுடைய வாட் இஸ் தி நேச்சர் ஆஃப் யுவர் டிசீஸ், வாட் இஸ் த டைப் ஆஃப் யுவர் டிசீஸ், முதல்ல அதை சொல்லு, அதை பொறுத்து நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவார். இப்போ சில டிசீஸ் வந்து டாக்டர் என்ன பண்ணுவார், பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு மைனர் சர்ஜரி தான், அது வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா லைஃப் லாங் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது, அது வந்து க்யூர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவார். சிலதுக்கு டாக்டர் சொல்லுவார், க்யூர்லாம் கிடையாது, ஆனால் மருந்து மாத்திரையை வச்சே அப்படியே வாழ்க்கையை ஓட்டிடலாம். அந்த மாதிரி என்ன டிசீஸ்லாம் இருக்குது? இந்த பிபி, சுகர், அது எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் இப்போ இருக்குது இல்லையா? அது க்யூர் அப்படிங்கிறதுலாம் கிடையாது, ஆனால் மருந்து சாப்பிட்டே அதை ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லுவார். சில டிசீஸ்க்கு டாக்டர் என்ன சொல்லிடுவா, There is no chance, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிடுவா இல்லையா? அப்போ அது எதை பொறுத்து டாக்டர் சொல்கிறார்? அந்த டிசீஸினுடைய தீவிரத்தை பொறுத்து, இன்டென்சிட்டியை பொறுத்து மூணு விதமான விஷயம், ஆப்ஷன்ஸை டாக்டர் நம்மளுக்கு சொல்கிறார். இப்போ எதர் வந்து டோட்டல் க்யூர், இல்லைனா பார்ஷியல் க்யூர், இல்லைனா நோ க்யூர் அப்படின்னு சொல்லிடுவார். அது மாதிரி நம்ம ஃபேட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவும் வந்து மூணு விதமாக அதுவும் அவைலபிளாக இருக்குது. பிராரப்தம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து மூணு டைப்பில் இருக்குது. ஒன்று வந்து பிரபல பிராரப்தம் அப்படின்னு பேர். என்ன பண்ணாலும், தள்ள கீழ் நின்னாலும் என்ன நம்மளுக்கு நடக்கணுமோ அதுதான் நடக்கும். இன்னொன்று வந்து மத்தியம பிராரப்தம். கொஞ்சம் நாம் வந்து முயற்சி பண்ணி ட்ரை பண்ணால் ஏதாவது கொஞ்சம் மாறறதுக்கு சான்ஸ் இருக்கு. இன்னொன்று துர்பல பிராரப்தம் அப்படின்னா நம்மளுடைய வில்லிலேயே நம்ம வந்து அதை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணால் மாறுறதுக்கான சான்ஸும் அதில் இருக்குது. அதனால் இப்போ டாக்டர்கிட்ட போனால் எப்படி அவர் வந்து மூணு விதமான விஷயம் சொல்கிறாரோ, நம்மளுக்கும் நம்மளுடைய பிராரப்தத்தில் 3 types இருக்குது. இதில் என்ன அன்ஃபார்ச்சுனேட் விஷயம்னா, இப்போ எனக்கு வந்திருக்கிறது என்ன டைப் ஆஃப் பிராரப்தம்னு என்னால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணலாம், என்ன முயற்சி பண்ண முடியுமோ அதெல்லாம் நாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நடக்கலை அப்படின்னா, ஓ இது பிரபல பிராரப்தம் போல் இருக்குது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கோடு அதை நாம் அக்செப்டு பண்ணிக்கணும். அப்பரிஹாரியே அர்த்தே, சாய்ஸ்லெஸ் சிச்சுவேஷனுக்காக நீனு துவம் சோஷித்தும் ந அருகசி, டு நாட் கிரீவ் அப்படின்னு சொல்கிறார். இப்போ லைஃபே என்ன அப்படின்னா, ஆக்ஷன் அண்ட் அக்செப்டன்ஸ், இதுதான் லைஃப். ஸோ இதில் வந்து துன்பத்துக்கு எங்கே இடம் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. எதர் நீ ஆக்ட் பண்ணு, இல்லைனா அக்செப்ட் பண்ணு, ஆக்ட் பண்ணு, அக்செப்ட் பண்ணு, இது தவிர நீங்கள் துன்பப்படுறதுக்கெலாம் இங்கே எங்கே ரூம் இருக்குது அப்படின்னு வந்து கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார். பாக்கி டீட்டெயில்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்க்கலாம். ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.